ஹாய், நான் உங்களை மேட்டிச்சு முடிய ஆசைக்கு. அப்புறம் ஜாவித்து, அப்புறம் ஜோபரு, ஜோசாலின் அந்த உலகெல்லாம் இருக்குது. ஒவ்வொன்றா கழிச்சு சேனல் பக்கம் வர்றோம். என்கிட்ட கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? பக்கிரபாக்கு வந்துருக்கேங்க. இல்லை, பிஎஸ்பி கேமுக்காக. இதோட பேர், இது ஒரு பார்க்கு. இந்த பார்க் வந்து பக்கிரப்பா சீப்பார். பக்கிரப்பா தான் இருக்காரு. சி பார்க், கடலோடைய பார்க்கு, கடலோட பூங்கா. சரியா, இப்போ இது வேலை நடந்துகிட்ருக்கு. அணையம் வந்து டிசம்பர் 30 ஓப்பன் ஆகும். அதில் நம்ம சம்சதியும் பல கட்சியெல்லாம் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே உள்ள சின்ன பசங்களுக்கு தோதனை கொஞ்சம் எல்லாம் செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாம் வீடியோவில் நீங்கள் பாருங்கள். அப்புறம் எதாவது சொல்கிறீங்களா? எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க? 30 சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஹலோ மெடியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நல்லா இருக்கேன்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கிரப்பா பீச். அதில் வந்து பிஎஸ்பி அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. பிஎஸ்பி அப்படின்னா வந்து கேம் கிடையாது. பிஎஸ்பி அப்படிங்கிறது பக்கிரப்பா சி பார்க். ரொம்ப நேரமாக ஒரு புள்ள வந்து தவிச்சிட்டு இருக்கு. காட்டு பார்த்தீங்களா சங்கம். இப்போ வந்து நான் டாபிக் வர்றேன். பிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க். எல்லாருக்கும் பிஎஸ்பினா என்ன மைண்டில் வரும் அப்படின்னா, பிஎஸ்பி பிளே ஸ்டேஷன் கேம் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இது கேம் கிடையாது. பக்கிரப்பா சி பார்க் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் டிசம்பர் 30 2021 அன்றைக்கு வந்து இங்கே திறப்பில் நடக்க போகுது. அப்பையும் வந்து நாங்கள் வீடியோ எடுக்க தான் போகிறோம். ஸோ இது வந்து இன்னும் ஃபுல்லாக முடியலை. நான் ஆல்ரெடி ஃபுல்லாக காமிச்சிருப்பேன், இல்லைனா இதுக்கப்புறமா அந்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஃபுல்லாக வந்துட்டு இப்போ தான் அந்த இன்டீரியர் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. நிறைய கடைகள் வரும், நிறைய ஊஞ்சல்கள் வரும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து காட்டுறது இங்கே எதுவுமே இல்லை. ஸோ அந்த ஒர்க்கு மட்டும்தான் போயிட்டுருக்கோம். ஒர்க்கை மட்டும் தான் நாங்கள் இப்போ காட்டுறோம். நான் திறப்பு விழா அன்றைக்கு வந்து நாங்கள் வீடியோ ஃபுல்லாக ஷூட் பண்ணுறோம். அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த நாட்கள் வந்து, ஆனால் வீடியோ கண்டிப்பாக ஒரு நாள் வரும். மேட்ரிக்ஸ் மீடியா சைட்லேருந்து, நம்ம சேனல் ஜவு சாலின் ஒன் சைட்லேருந்து வீடியோ வரும். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் லைக், ஷேர், கமெண்ட், பிடித்திருந்தாலும் சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ.
வழியா அந்த பார்க் மலைக்குள்ள மாட்டிக்கிச்சு ஆகாஷ் ஒரு வழியா வந்து இந்த பார்க் உடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படிலாம் அந்த கன்ஸ்ட்ரக்டிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ கிராண்ட் ஓப்பனிங் அப்புறமா வந்து என்ன நடக்குது அப்படிங்கறத வந்து நம்ம கடைகள் இருக்கக்கூடிய அந்த திங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற சாப்பிட்டு பார்த்துட்டு கூட நம்ம ஒரு நாள் வந்து ரிவியூ பண்ணுவோம். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு இனிமேல் சாப்பாடை பத்தி பத்தினா வாய் இருக்காது வாயில கிடைச்சு விடனா பக்கீரப்பா அந்த என்ட்ரன்ஸ் கண்டுகிட்டு இருக்கான் தருக்கு பாருங்க பக்கீரப்பா பீச். இப்போ மேலே வந்து காக்கா வந்து ஒரு சின்ன கிம்பல் கேமரா வச்சு எடுத்துட்டு இருக்காப்ல அது பார்க்கறது எங்களுக்கே ஆரம்பமாக இருக்குது. காக்கா ரேட் எவ்வளவு சொல்லு காக்கா சொல்லுவோம் வீடியோல. அகாஷ் அந்த கேமரா வந்து 25,000 ரூபா பார்த்துக்கிறீங்க அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வாங்கி காட்ட போகிறேன். காக்கா ப்ளீஸ் கேமரா இதாக இருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் என்ன பிராண்டு இது டிஜி இல்லை டிஜேஐ ட்ரோன் இருக்குல்ல அந்த ட்ரோனுடைய பிராண்டு பார்த்துக்கிறங்க 25,000 ரூபா காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது எந்த அளவுக்கு குட்டியாக டிஸ்பிளே இருக்குது எந்த அளவுக்கு அந்த மேலேயே வந்து கிம்பல் வச்சுருக்காங்க பாருங்க. அப்புறம் தாவிதே இந்த பொண்ணு அங்கே இருக்கு கிழக்கிற பக்கத்தில் பக்கீரப்பாதர்க்கு பின்னாடி இருக்குது அதான் பார்க்குறியா அந்த இருக்குது பக்கீரப்பாதர்க்கா இங்கே பார்க் இருக்குது அதாவது இங்கே என்னென்ன வரப்போகுதுங்கிறத நம்ம சொல்கிறத விட மிஸ் ஆக்கிறக்கா அவசரம் நல்லாயிருக்கு வாங்கக்கா கேக்கா இங்கே என்னென்னக்கா வருது இங்கே வந்து ஆடிட்டோரியம் வருது ஆடிட்டோரியத்தில் வந்து மினி ப்ரொஜெக்ட் பண்ணி படங்கள் போ காட்டுற மாதிரி வருது பின்ன ஹோட்டல் வருது ஃபாஸ்ட் ஃபுட் கடை வருது அப்புறம் டாய்ஸ் கடை வருது ஜூஸ் கடை வருது ஃப்ரீக்வெண்ட்டாக குடிக்கிறதுக்கு வசதி இருக்குது பெண்கள் தனி பாத்ரூம் ஆண்கள் தனி பாத்ரூம் உள்ளது பேர்ஸில் வந்து சரணாலயம் மாதிரி கொஞ்சம் பண்ணுறோம் பேர்ஸ் வாத்துகள் இது சரணாலயம் கொண்டு வரலாம் அப்படின்னு எல்லாம் பிளானிங் இருக்குது இன்னும் இன்னும் அடிஷனலாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது இன்னும் நிறைய இருக்குது அதை பார்க்கணும் நீங்கள் நேராக தான் வரணும் கதை எப்போ ஓப்பன் 30ஆம்தேதி ஓப்பன் உள்ளக்கு வந்து வாலிபால் விளையாடுறதுக்கு டென்னிஸு கார் இருக்காது செட்டில் கார் செட்டில் கார்க்கு எல்லாம் அதுக்குள்ளே கோச்சிங் கொடுக்குற மாதிரி எல்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க இன்ஷா அல்லாஹ் ஜூம் விரைவில் எதிர்பார்ப்போம் ஓகே பாய்